Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தீபம் வருது இல்லைங்களா, தீபத்துக்காக அகல் வாங்க போகிறோம். அகல் வாங்கிட்டு அதை எப்படி என்னென்ன பண்ணலாம், எப்படி விளக்கேற்றலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். முதல்ல வந்து நம்பர் ஒன், வந்து வாங்கின புது அகலுங்களை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்து காய வைக்கணும். நம்பர் ஒன், தீபம்னாலே மழை கண்டிப்பாக வரும். நம்ம முன்கூட்டியே வெயில் காயும் போது அகல் விளக்கெல்லாம் தண்ணியில் போட்டு இப்படி காய வச்சு எடுத்து வச்சிடணும். விளக்குலையே பாருங்கள், அஞ்சு திரி போட்ட விளக்கு. இது வாங்கி 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், ஹாட் மாடலில் கூட அகல் விளக்கு இருக்குது. இது பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இலை மாடலில் இது இப்போது நார்மலாக இருக்கிற அகல் விளக்கு. அதுலேயே சின்னதாக ஒரு விளக்கு. இந்த விளக்கு வந்து கோலம் போட்டுட்டு நடுவில் 5 திரி போட்டு ஏற்றினோம்னா கோலத்தில் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும், குத்து விளக்கு மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இந்த விளக்கு வச்சுருக்கேன். மற்றபடி நம்ம விருப்பம்தான், எந்த விளக்கு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த பழைய அகல்லாம் எங்கள் மாமியார் ஞாபகமாக வச்சு ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஏற்றின அகல் விளக்கு இதெல்லாம். இந்த மாதிரி அகலில் கொஞ்சம் உடஞ்சி இருந்தாலாம், இதை வந்து அப்போ அம்மெல்லாம் சொல்லுவாங்க, பின்னம் பட்டிருந்தா அப்படின்னுவாங்க. அதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தா, உடஞ்சிருந்தா இதை ஏற்றக்கூடாது, இது குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் புது அகலாக இருந்தாலும் நீங்கள் போட்டுடுங்க, தூரத்துக்கு வச்சுடுங்க. இது பாருங்கள், நம்ம பூஜை ரூமில் வந்து ஒரு ட்ரேயை வச்சுட்டு அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுட்டு, இந்த கல்யாண பத்திரிக்கை தான் வச்சுருக்கேன் நான், அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சு அழகாக அடுக்கிக்கலாம். அதுலேயே பாருங்கள், சின்ன சின்னதாக நான் குட்டி குட்டியாக பேரும் எழுதி வச்சுருக்கேன். கற்பூரம் அப்படியே எல்லாத்துக்குமே பேர் எழுதி வச்சுருக்கேன். இது மஞ்சள், சந்தனம், இப்படி எல்லாத்துக்கும் நம்ம பேர் எழுதி வச்சுட்டா எடுக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். விளக்குக்கு மஞ்சள் எடுக்கணும்னா நம்ம கொஞ்சமாக தாங்க எடுக்கணும், ஏன்னா நிறைய வச்சுட்டு நம்ம அதை மறுநாள் யூஸ் பண்ணும்போது கலர் மாறிடும், கருப்பு கலராக மாறிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சளில் வந்து இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் கலந்து வச்சோம்னா நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். அதே போல் குங்குமம் வந்து நம்ம இந்த மெரூன் கலர் சாமிக்கு பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடாது, குங்குமம் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் குங்குமம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்கள், நம்ம விளக்குக்கு இப்படி 3 பொட்டு வச்சுட்டு
எண்ணெயை ஊற்றிட்டு தாங்க திரியை போடணும். நிறைய பேர் வந்து திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றுவாங்க, ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் திரி போடணும். இந்த திரியெல்லாம் 3-5 அந்த மாதிரி இருக்கும், பிரிச்சுட்டு போடுவாங்க, அந்த மாதிரி போடாதீங்க. இந்த மாதிரி மொத்தமாக போட்டு ஏற்றுங்க. இல்லைன்னா பஞ்சு திரி வாங்கிக்கிங்க. பஞ்சு திரி வாங்கிட்டு போட்டிங்கன்னா அழகாக நின்று நிதானமாக எரியும். தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கற்பூரம் அதில் வச்சிடலாம். இப்போது தீபம் ஏற்றலாங்க. அவங்கவுங்க விருப்பம்தான், எண்ணெயும் ஊற்றலாம், அவங்கவுங்க வசதிக்கேற்ற மாதிரி நெய் ஊற்றலாம், எண்ணெய் ஊற்றலாம். அந்த மாதிரி ஊற்றிட்டு அழகாக தீபம் ஏற்றுங்க. எல்லோரும் சந்தோஷமாக தீபம் கும்பிடுங்க. நாங்கள் இதே போல தாங்க நிறைய மாடி ஃபுல்லாக தீபத்துக்கு ஏற்றுவோம். நான் வீடியோவில் காமிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதே போல் நம்ம நிறைய தீபம் ஏற்றுவோம் மாடிலெல்லாம் தீபத்துக்கு. அப்போ வந்து நமக்கு ஒத்தப்படை ரெட்டப்படை அப்படிலாம் கணக்கில்லை, நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம அகல் ஏற்றிக்கலாம். நாங்கள் கணக்கெலாம் இல்லாமல் நிறைய அகல் ஏற்றுவோம். அண்ணாமலையார் மலை மேலேயும் நல்லா அழகாக தீபம் எரியும். எங்கள் மாடிலெல்லாமும் தீபம் எரியும். பார்க்கவே நம்ம திருவண்ணாமலை மாநகரம் ரொம்ப அழகாக இருக்கும். துளசி மடத்துக்கு விளக்கு ஏற்றும் போது நெய்வேத்தியம்னு ஒன்று வைக்கணும். நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்குதோ அதை வச்சு நம்ம தீபம் ஏற்றலாம். நான் முந்திரி வச்சுருக்கேன், நீங்கள் எது வேணுனாலும் வைக்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.